ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னா, நம்ம சிக்காக இருக்கோம் இல்லையா, சிக்காக இருக்கும்போது நம்ம ஸ்னீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்னீஸிங் மற்றவங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம் அதில். ஸோ வெரியம் பேசிக்கலி சிக் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 1 in 100% அதில் தான் மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லங்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம லங்ஸில் 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ நார்மலாக நம்ம தும்மும் போது நம்ம ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுறோம், அதில் உள்ளே இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து வெளியில் ஸ்ப்ரே மாதிரி வருது. ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து எவ்வளோ ஸ்பீடில் நம்மளோட மவுத்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 35 meters per second அவ்வளோ ஸ்பீடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம அந்த லிக்விட் தானே வெளியில் எஜெக்ட் பண்ணுறோம். ஸோ எஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஏரில் சஸ்பெண்ட் ஆகுது. எது? அந்த லிக்விட். அந்த லிக்விட் மாலிக்யூல்ஸ் குட்டி குட்டி டைனி, ரொம்ப டைனி ட்ராப்லெட்ஸாக ஏரில் வந்து சஸ்பெண்ட் ஆகுது. ஸோ சஸ்பெண்ட் ஆகும்போது நம்ம ஸ்னீஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, திருப்பி திருப்பி ஸ்னீஸ் பண்ணும்போது அது நம்மளோட சரௌண்டிங் ஏரில் சஸ்பெண்டடாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஸ்னீஸ் பண்ணுறது எவ்வளோ மீட்டர் வரைக்கும் போகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலாக நார்மல் பர்சனுக்கு 2 meters அளவுக்கு போகுது. சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இன்டென்சிட்டி பொறுத்து நம்ம ஸ்னீஸ் பண்ணுறது 8 meters அளவுக்கு போகுது. இப்போ ஒரு டெஸ்கில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா 2 meters தும்முனா ஒரு 2% எஃபெக்ட் பண்ணும். ஸோ 8 meters தும்முனா கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து அதில் எஃபெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தும்முறப்போ அந்த மாலிக்யூல்ஸ் வெளியே வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எந்த வைரஸ் கேரி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூ வைரஸ், அந்த வைரஸ் தான் கேரி பண்ணும். ஸோ இந்த ஃப்ளூ வைரஸ் என்ன பண்ணுன்னா, ஏரில் சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குமா. ஸோ சஸ்பெண்ட் ஆகுறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்ம கிட்டே இருக்கிற அட்மாஸ்ஃபியரில், நம்ம சுற்றி இருக்கிற அட்மாஸ்ஃபியரை 10 minutes சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சஸ்பெண்ட் ஆகுறது வந்து அகெயின் அண்ட் அகெயின், நம்ம தும்ம தும்ம நிறைய மாலிக்யூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10 minutes சஸ்பெண்ட் ஆகி மேலே மேலே எந்த பார்ட்டில் வென்டிலேஷன் இருக்கோ அது வெளியே எஸ்கேப் ஆகி போயிடும். ஸோ வந்து 10 minutes கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி வந்து சரவுண்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு பர்சன் வந்து தும்மும் போது அவங்கள எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணாமல் ஒரு அவங்க தும்னக்கப்புறம் ஒரு 5 to 10 seconds வந்து நீங்கள் உங்கள் மவுத் அண்ட் நோஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இது எப்போ பாசிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றியும் கோல்ட் சீசனில், ஃப்ளூ சீசனில் எல்லோரும் தும்முவாங்க. அப்போ யூ காண்ட், நீங்கள் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து டேஞ்சர் ஜோனில் இருப்பீங்க. உங்களுக்கும் ஆப்வியஸாக வந்து அந்த ஃப்ளூ வைரஸை வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்த ஃப்ளூ வைரஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ராப்லெட்ஸ் அது எங்கெங்கெல்லாம் போய் வந்து அதை டெபாசிட் பண்ணிக்கும்னா, ஸ்டீலு, உட் அண்ட் டோர் நாப் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் வந்து அதை டெபாசிட் பண்ணிக்கும். நார்மலாக வந்து ஸ்டீலில் வந்து தான் மோர் அவர்ஸ் வந்து அதை டெபாசிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளூ வைரஸ் வந்து 24 hours வந்து அந்த ஸ்டீல் பார் மேலே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போகும்போது அந்த ஸ்டீல் பார்லாம் கையில் தொட்டுட்டு போயிட்டீங்கன்னா, தொட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து கையை கழுவாமல் சாப்பிட்டிங்கன்னா, அது ஃப்ளூ வைரஸ் வந்து தானாக வந்து உள்ளே போய் நீங்கள் எடுத்துப்பீங்க, உள்ளே போய்க்கும். ஸோ இது உள்ளே போனதுக்கப்புறம் என்னாகும், நார்மலாக நீங்களும் வந்து ஃப்ளூ வைரஸால் அஃபெக்ட் பண்ணி கோல்டு வந்து ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, தும்மிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இன்கேஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அந்த ஆஃபீஸில் ஒரு 100 people இருந்தாங்கன்னா, உங்களை சுற்றியும் அது தும்மும் போது அங்கே ஒரு 2% எஃபெக்ட் ஆவாங்க. இவென்ச்சுவலாக என்ன ஆயிரும்னா, 2 வாரத்துக்குள்ளே அந்த ஆஃபீஸில் 10 to 15% வந்து கோல்டால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, ஃப்ளூ வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நார்மலாக இதை நீங்கள் எப்படி ஒரு இதுக்கு காரணம் யார், நம்ம தான் காரணம். ஸோ ஒரு பர்சன்னால் கிட்டத்தட்ட 2 weeks எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, 10 to 12%. அப்புறம் இதுக்கான ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கணும். உங்களுக்கு கோல்டு ஃப்ளூ போகிற வரைக்கும் நீங்கள் வீட்டில் படுத்து தூங்கணும். உங்களோட புவர் ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் தப்பிக்க வைக்கணும்னா, அவங்களையும் ஃப்ளூவால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா, நீங்கள் வந்து வீட்டில் படுத்து தூங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.